ஏய் நில்லு அந்த பெட்டில என்ன இருக்கு பாரு பட்டு சீனத்து பட்டு சீனத்து பட்டா எங்க பார்க்கலாம் நல்லா இல்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஏய் என்ன செய்ய வேண்டும் உன் பெயரை கேட்டதும் அப்படியே மயங்கி விழுந்து விட வேண்டுமா என்ன கிழிச்சு என் பெயரை கேட்டவுடன் நீ தலை வணங்கி இருக்க வேண்டும் அதற்கு வேற ஆளை பாரு என்னம்மா என்ன நடந்தது இன்னும் என்ன நடக்க இருக்கிறது அவமானம் ஒரு அடிமை என்னை அவமதிப்பதா என்ன அடிமை உன்னை அவமதித்தானா யார் அவன் நெல்ல இவனுக்கு தகுந்த தண்டனை நானே விதிக்கிறேன் இவனை என் அரண்மனை தோட்டத்துக்கு இழுத்துச் செல்லுங்கள் இழுத்துச் செல்லுங்கள் இப்பொழுது அவன் எங்க இருக்கிறான் நமது தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அவன் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருந்து விட்டீர்கள் பின் என்ன அவனுக்கு கர்வம் தான் அழகா இருக்கிறோம் என்று நான் ஒன்றும் அவன் அழகை கண்டு மயங்கி விடவில்லை நான் அப்படி ஒன்றும் சொல்லவில்லையே பாய் மூ நீ ஒரு காரியம் செய்கிறாயா உத்தரவு நான் வசந்த மண்டபத்தில் காத்துக்கொண்டிருக்கிறேன் அவனை நீ அங்கே அழைத்துக் கொண்டு வா ராஜ்குமாரி இது வந்திருக்கிறார் ஓ அப்போ நான் வரட்டுங்களா எங்க போற என்ன பார்க்கணும்னு சொன்னதாக சொன்னாங்க வந்தேன் நீங்க பார்க்க மாட்டோம்ங்கிறீங்க போறேன் போய் அந்த புஷ்பத்தட்டை இங்க கொண்டு வா உங்க அம்மாவுக்கு அந்த புஷ்பத்தட்டு வேணுமா கொண்டு போய்
என்ன தைரியம் உனக்கு? உன்னை அல்லவா கொண்டு வர சொன்னேன். போய் எடுத்துக்கொண்டு வா. என்ன சும்மா நிக்கிறேன்? இல்லையே, சுமந்துகிட்டு தானே நிக்கிறேன். மரியாதையாக பேசு. நான் அரசி, நீ அடிமை. என்ன ராஜகுமாரி, இங்க வா. நீ ஒரு மனிதன் தானா இல்ல கல்லா? நான் இரண்டும் இல்லை, அடிமை. குறுக்கா பேசாதே, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல். நான் அழகறிக்கேனா இல்லையா? ஓ, ரொம்ப அழகா இருக்கீங்களே, பாம்பு குட்டி மாதிரி. என்ன திமிர்? திமிர் உனக்கா எனக்கா? உன் கையை ஒடித்து விடுகிறேன் பார். விடு, விடு, வலிக்கிறது. நீ அரசி, உனக்கு வலிக்க கூடாது. ஐயோ, விடு, விட மாட்டேன். நிஜமா வலிக்கிறது. விடு, விடு. ஐயோ, நீ மாத்திரம் ஒரு பெண் பிள்ளையாக இல்லாமல் இருந்தால் உன் கையை ஒடித்தே இருப்பேன். ஓஹோ, ஒரு ராஜகுமாரியின் கையை இப்படி நீ பிடித்ததற்கு உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? தெரியுமே, மரணம். அவ்வளவுதானே? ஆனால் இதை நீ தெரிந்து கொள், நீ என்னதான் பெரிய ராஜகுமாரியாக இருந்தாலும் ஒரு ஆண் பிள்ளையிடம் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வைத்துக் கொள்ளாது. சிப்பாய், அவன் கால் விலங்குகளை கழட்டு. Thank you.